ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சங்கீதா வீட்டில் விட்டு டி நகர் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் வந்திருக்கேன், பேபிக்காக ஷாப்பிங் பண்ணலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், டி நகர் அந்த பிரிட்ஜு கீழே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபிக்கு வந்து பலாசா பேண்ட் தான் வேணுமா, அதுக்காக தான் என்னை டி நகருக்கு பார்சல் பண்ணி அனுப்பிவிட்டுருக்காரு. இப்போ என்னென்னா, டி நகரில் வந்து பலாசா பேண்ட் அந்த ஸ்ட்ரீட் ஷாப் எல்லாமே தேடி பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே கிடைக்கல. என்னென்னா வந்து எல்லாமே வந்து எலாஸ்டிக் வச்சதாக தான் இருக்குது. பேபியை வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, இது வந்து எலாஸ்டிக் வச்சதெல்லாம் எதுவும் வாங்காத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதனால் வந்து கடை கடையாக தேடிட்டுருக்கேன். நாட்டு போடுற மாதிரி வந்து பலாசா பேண்ட்டு, காட்டன் பலாசா பேண்ட்டு வேணுமா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேடிக்கிட்டு இருக்கேன் டி நகர் ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், பைக்கை பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு நேராக ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா கடையும் ஒரு ஒரு கடையாக ஏறி ஏறி பார்த்து கேட்டேன். எல்லாமே வந்து எலாஸ்டிக் வச்சுதான் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நான் பிரிட்ஜு கடையில் கிளம்பிட்டேன். பிரிட்ஜு கடையில் அந்த ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஷர்ட் ஷாப் இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக அங்கே போய் பார்த்தா. அப்புறம் சரவணா ஸ்டோர் போனேன். போயிட்டு சரவணா ஸ்டோர்லேயும் கேட்டேன், அவங்க வந்து பலாசா பேண்ட் இருக்குது ஆனால் ஃபுல்லாக எலாஸ்டிக் வச்சு தான் இருந்தது. அப்புறம் அது வேணான்னு சொல்லிட்டு இறங்கி வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து போத்தீஸ் போய் பார்க்கலாம். போத்தீஸ்லேயாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போத்தீஸ்குள்ளே போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக போத்தீஸில் கிடச்சிருச்சு. கரெக்டாக ஒரு அஞ்சு பேண்ட்டு மட்டும்தான் இருந்தது அந்த பலாசா பேண்ட்ஸ் காட்டனில். இன்னும் நிறைய எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துகிட்டு வந்தோடனே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேபிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் மென் செக்ஷன் வந்திருக்கேன். எனக்கு ஒரு சட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்ப்போம், நல்லா இருந்ததுன்னா எனக்கு ஒரு சட்டை எடுத்துன்னு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு வந்து எடுத்தாச்சு ட்ரெஸ்ஸை. நம்ம வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் பேபிகிட்ட காட்டுவோம். ஃப்ரெண்ட்ஸ், டி நகர் முழுக்க ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் வந்து துணி கடை இருக்கோ இல்லையோ, ஸ்நாக்ஸ் கடை நிறைய இருக்குது. டிசைன் டிசைனாக ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. பேபியை கூட்டாந்தா எதாவது சாப்பிட்ருக்கோம், நான் மட்டும் தனியாக வந்ததுனால. ஃப்ரெண்ட்ஸ், போத்தீஸில் வந்து ட்ரெஸ் எடுத்தோம் பலாசா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் சைடில் இங்கேயும் இருக்குது, ஸ்ட்ரீட் ஷாப்லேயும் வந்து இப்போ பலாசா பேண்ட் இருந்தது. அதில் ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன், வீட்டுக்கு போய் காட்டுவோம் பேபிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரெஸ்ஸை எடுத்தாச்சு, டி நகரம் சுற்றி பார்த்தாச்சு, இப்போ கிளம்ப வண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். மணி ஆகிடுச்சு, 4:30 ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து பேபியை விட்டு தனியாக வந்தேன்ல. தேங்காய் பூவாக வெட்டி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய தேங்காய் பூ வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸை எடுத்தாச்சு, டி நகரையும் சுற்றி பார்த்தாச்சு, கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேபி பேபி பேபி, வந்துட்டியா? என்ன பண்ணிட்டு இருக்க? துணி மாச்சின்னு இருக்கேன். என்ன ஒரு அதிசயம், ஆக்டிங் தானே போடுறேன் நான் வரேன்னு சொல்லிட்டேன். இது என்னது பா? இது எப்படி இருந்தாலும் என்ன தான் மடிக்க சொல்லுவா, இப்போ ஒரு ஆக்டிங் போட்டுற மண்ணு சும்மா வரது வருவான் பிழகுது. வண்டி சா வண்டி சாத்த கேட்குது, ஒரு மடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவான், அவள் தானே பிளான் பண்ணிட்டு இருந்தா. இது யார் மடிச்சது அப்போ? நான் தான் கஷ்டப்பட்டு மடிச்சு வச்சுருந்தேன். சரி சரி, இவ்வளவு நேரம் டிவி பாத்துன்னு இருந்தேன், வண்டி சத்தி கேட்ட உடனே மறுபடியும் மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வச்சு வச்சு மடிக்கிறோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டி நகர் போயிட்டு பேபிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு, வரும்போதே முருங்கைக்கீரையும் வாங்கிட்டு வந்தாச்சு. டி நகர்ல போய் வரும்போது முருங்கைக்கீரை, ஆமா, சூப் வைக்கிறதுக்கு, பெரட்டி குடுக்கறதுக்கு, சூப் குடிக்கிற முருங்கைக்கீரை நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் டிசைன் டிசைனாக எனக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அனுப்புனாரு. நான் என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி டிஸ்கஷனோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். டி நகரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா தெருவையும் போய் அலைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபி என்ன அவ்வளோ வந்து இது என்னது, ஒரு பலாசா பாயிண்ட்டுக்கு 1008 கண்டிஷன் சொல்லி அனுப்புறாரு. அது மாதிரி தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணும் இல்ல, நாடா வச்ச மாதிரி, அதாவது வந்து காட்டன் பேண்டா இருக்கணுமா, நாடா வச்சு இருக்கணுமா, எலாஸ்டிக் இருக்க கூடாதா? கடை கடையா கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடையில கூட இல்ல எலாஸ்டிக் இல்லாமலாம் இல்ல இல்ல, அதெல்லாம் கிடையாது, காட்டனே கிடையாதுன்றாங்க. காட்டன் இல்லையா? காட்டன் பலாசா பேண்ட் இருக்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
நான் அங்கே போய் அலைஞ்சு திரிஞ்சு பேபிக்காக ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன். பேபி ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் காட்டுறேன். வள வளன்னு பேசின்னு இருக்க என்கிட்ட கொடுக்கல, அது விட்டுட்டு பேசினே இருக்கிறாரு. நீ பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் தான் வந்து சொன்னாங்க இது வந்து நான் லெகின் போட்டு போனா ஸ்கேனுக்கு, அப்போ வந்து இது மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இதுக்கு அப்புறம் போடாதீங்க, சாரி கட்டுங்க. ஆமா கழுவி கழுவி ஊத்துனாங்க டாக்டர் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம். ஓவரா பேசாதே. ஆமா இதுதான் நீ ஒரு செக்அப்புக்கு ஸ்கேனுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ், லெகின்ஸ் மாட்டின்னு போறாரு டாக்டர் வந்து கழுவி ஊத்துனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லிட்டாங்க பலாசா போடுங்க லூசா போடுங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்கர்ட்ஸ் சொன்னாங்களே சாரி கட்ட சொன்னாங்க, ஸ்கர்ட்ஸ் போட சொன்னாங்க. மெயினா சாரியும் எங்க சங்கீதாவுக்கு செட் ஆகாது, அடம்புடிச்சாரு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேனா. இது வந்து இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பலாசா பேண்ட் தான், காட்டன் தான். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. காட்னா காட் உனக்கு நான் என்ன சொன்னேன் நான் உன்னே இது இது வச்சு வாங்க தானே சொன்னேன். எலாஸ்டிக்கு நாடா இருக்குது, எலாஸ்டிக்கை கட் பண்ணி விட்டுறேன் நான். கட் பண்ணிக்கலாமா? அது எலாஸ்டிக் ரப்பர் தானே, ரப்பர் கட் பண்ணி விட்டா இது போயிடும். வேற என்ன ஒரு அறிவு பேபிக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எலாஸ்டிக் இருக்கிற நாடா இருக்கு, எலாஸ்டிக்கும் இருக்கு. சரி என்ன சின்ன சைஸா இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ்? இது போய் சின்ன சைஸா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெருசு அந்த பக்கம் முடியும். இது பார்க்க சின்ன சைஸா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெருசு இருக்கு. இது போய் சின்ன சைஸ்ன்றாரு. இடுப்பு தான் பேபி நமக்கு முக்கியம், இடுப்பு தான் சின்னதா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இடுப்பா அது எவ்வளவு இழுத்தாலும் வரும். சரி சரி நாட உள்ள போடு. நான் ரப்பர் அறுத்துறேன், நான் ரப்பர் அறுத்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குறை சொல்றதுன்னா வந்துடுறாரு. இது பலாசா பேண்ட்ஸ், இது வந்து தெரு கடையில எடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு கடை, ரோட்டு கடையில. இது எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். 150க்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ்? சாதா ஒரு பேண்ட் கேட்டினா கூட 150 இல்ல 200-200 அதுதான் சொல்றாங்க. அப்ப ஏமாந்துட்டியா நீ? இது வந்து 200 ஃப்ரெண்ட்ஸ், அவன் 250 சொன்னாங்க, கடைசில 200க்கு வாங்கி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இத 200 ஒரு பேண்ட் 200, பேபிக்கு ரெண்டு பலாசா பேண்ட்டு தெருக்கடையில் வாங்கியிருக்கேன். இதை துவைச்சி பேபி கொடுக்கலாம், நல்லா இருக்கான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் இருக்கு, சாஃப்டாக தான். ரெண்டுமே ஒரே டிசைன்லேயே வாங்கியிருக்கேன், கலர் தான் சேஞ்ச் போல ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி பார்த்தேன், ஒரு கடையில் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பேண்ட்டு. எல்லாமே வந்து நைலானு அந்த எலாஸ்டிக் பட்ட பட்டையா எலாஸ்டிக் வச்சது தான் இருந்தது. இது மாதிரி பேண்ட் ஒரு கடையில கூட இல்லை. வரும்போது கடைசியா எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது ஒரு கடையில சும்மா கேட்டேன் பலாசா பேண்ட் காட்டன் இருக்கான்னு, அந்த ஒரு கடையில மட்டும் தற்செயலாம் கேட்டேன், டக்குன்னு எடுத்து காமிச்சாங்க. சரி நம்ம கண்டிப்பா பேபி போட்டுக்கோம், ஃபியூச்சர்ல கூட போட்டுக்கோம், வீட்டுல இருக்கும்போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து மறுபடியும் ஒரு ரெண்டு பேண்ட் எடுத்துன்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வாங்கியிருக்கேன் எனக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டன்ல நல்லா கிடைச்சது, போத்தீஸ்ல தான் கிடைச்சது, அதுக்கப்புறம் தெருக்கடையில சூப்பரா கிடைச்சது. சொல்லிட்டாங்க நீ நல்லா ஆராய்ஞ்சி தேடி இருக்க மாட்டே. எத்தனை கடை போய் அலையிறது, வரும்போது தற்செயல சும்மா கேட்டா இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னு ஒன்னா காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹே நல்லா இருக்கே இது, இதெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போகலாம். இது வந்து வெளியில போட்டு போறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போறதுக்கு பலாசா பேண்ட். இது வந்து வயிற்று வெட்டாது வந்து, ஆனால் வந்து கயிறுலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வயிறு வெட்டாது, வெட்டவே வெட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்ப அழுத்தாது உங்களுக்கு, கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க நல்லா இருக்கு. இது ஒரு கலரு, இதெல்லாம் வீட்டுக்கு போட்டுக்கலாம். இது வந்து இது வீட்டுக்கு போட்டுக்கிறது, இது வந்து வெளியில் போட்டு போகிறதுக்கு. அடுத்து வந்து ஒன்று ரெட்டு ஒன்று ப்ளூ, சூப்பராக இது ப்ளூ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் பலாசா பேண்ட்டு தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. ரொம்ப நேரமா தேடி என்ன சொல்றது, நிறைய டிசைன் இருந்தது, ஆனா காட்டன்ல நம்ம கேக்குற மாதிரி இல்லவே இல்லை. மொத்தமாவே மொத்த போத்தீஸ் கடையிலுமே பார்த்தோன்னா ஒரு 5 பீஸ் தான் இருந்தது. சூப்பர் பேபி. அதுல எனக்கு பிடிச்ச மாதிரி
தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு பிடிச்சிருக்கா பேபி? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா இருக்கு. இந்த இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. இது எல்லாம் போக இன்னொன்னும் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொன்னாங்க மேடம் ஸ்கர்ட்டு கட்டுற மாதிரி வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி, அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பேபிக்காக. ஏன்னா பேபி கஷ்டப்படக்கூடாது இல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. இது எப்படின்னா லுங்கி மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். லுங்கியா? இது இது எப்படின்னா ஃபுல்லாவே ஓபன். இது அப்படியே ஒரு சுத்து சுத்தி அங்க ஒரு இது இருக்கும், அப்படியே ஒரு கட்டு கட்டினா பாவாடே ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நான் உனக்கு கட்டி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்குல்ல, இதை இப்படி நல்லா இப்படி கட்டிட்டு நம்ம இது டைட் வச்ச மாதிரி இப்படி கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிட்டா பாவாடை ரெடி. இது உள்ள விட்டு கட்டி கயிறு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கட்டிக்கிறதுக்கு. கம்ஃபர்டபுளாக கட்டிக்கலாம், மேலே வந்து டிஷர்ட் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். இது ஒரு மாடல், இது வந்து அதுதான் பாவாடை தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இது ஆனால் வந்து ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும் லுங்கி மாதிரி, அப்படியே ஒரு சுற்றி சுற்றிக்க வண்டி தான், புடவை கட்டுற மாதிரி கட்டிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இது லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி டான்ஸ், லுங்கி பிடிச்சிருக்கா? அதுவும் நல்லா காட்டனா கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் போத்தீஸ்ல. இது போத்தீஸ்ல ஏத்ததெல்லாம் வந்து நல்லா திக்கா இருக்கு, சூப்பரா இருக்கும் துணி. இங்க நீ ரோட்டு கடையில ஏத்தது வந்து கொஞ்சம் வசவசன் இருக்குது. அது விலைக்கு ஏத்த மாதிரி தான். ஆமா, இப்ப வசவசன் இருக்குன்னா இது ஒரு தடவை துவைச்சா வெளியில எல்லாம் போட்டுக்க முடியாது. ஆமா, வீட்டுல போட்டுக்கலாம், அவ்வளவுதான். வெளியில போட்டு போறதுக்கு தான் இது எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேனுக்குலாம் இது போட்டு, ஆமா ஸ்கேன் போட்டு போலாம். ஹாஸ்பிடலுக்கு அடிக்கடி நம்ம டாக்டர் பார்க்க போகும்போது இதை போட்டு போலாம். இது பாவாடை வீட்டுல கட்டிக்கலாம், எங்க வேணாலும் கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்துட்டு வந்த டிரஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. என்ன இருக்கா? என்ன இருக்க? சத்தம் கேட்டதே எனக்கு. அது எனக்கு ஏய் இலவச இணைப்பு ஃப்ரெண்ட்ஸ். எப்ப பார்த்தாலும் பேபிக்கே டிரஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால இன்னைக்கு எனக்கு ஒரு சட்டை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டை எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் உனக்கு எடுத்துக்கு தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். நான் எனக்கு டிரஸ் எடுக்கும்போது பேபி உனக்கு என்ன வேணும் எடுத்துக்க எடுத்துக்கும் சொல்லுவான். அதுக்கப்புறம் ரயில் பாத்துட்டு தான் பேபி எப்பயுமே குட்டி குட்டியா டிரஸ் எடுத்து எதுவுமே எட்டவே எட்டாது. எவ்வளவு டிரஸ் ஒரு வீணாக்கி வச்சிருக்காரு தெரியுங்களா? ஒரு டிரஸ் கூட ஒழுங்கா போட்டு பார்த்து எடுக்க மாட்டாரு. அப்படி வந்து ரயில் பாத்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். துணியும் நல்லா இருக்கு, எனக்கு இந்த ஷர்ட் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. ஹே, இன்னைக்கு பிக் ஷாப்பிங், பெரிய ஷாப்பிங் பேபி. என்ன விட்டு தனியா போயிட்டு ஜாலியா பண்ணிட்டு வந்துட்டாருப்பா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா என்னன்னா டீ நகர் ஃபுல்லாக ரெண்டு சைடும் நிறைய ஸ்நாக்ஸ் கடை ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க. அங்கே போனால் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்னா ஆசைப்படுது. முக்கியமாக பேபி இல்லை, அது என்ன பண்ணுறது, அதனால சாப்பிடாம வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபிக்காக நீ வாங்கி வர வேண்டியது தானே? அங்கத்துலாம் வாங்கிட்டு வந்தால் செட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பேபிக்காக வந்து குட்டி ஷாப்பிங் இன்னைக்கு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பேபி எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. அப்புறம் முக்கியமா இந்த ப்ளூ கலரு, அப்புறம் ரெட், இதுவும் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. இந்த பாவாடை நல்லா இருக்கு, இது கூட நல்லா தான் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு பேபி. ஆனா என்னை விட சூப்பரா வந்து ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்து அடிச்சுக்கவே முடியாது, எல்லாமே நல்லா பண்ணுவாரு. சோ நல்லா சூப்பரா இருக்கு. ஐ அம் ஹாப்பி பேபி, ஹாப்பி, நானும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை.